நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும். இது அப்பல்லோ முதல் ஆலயம் வரை. சிசியு அறைக்கு மாற்றப்பட்ட பிறகு ஜெயலலிதா உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. டாக்டர் ஆர் நரசிம்மன் 23/9/2016 அன்று ஜெயலலிதாவை பார்த்தபோது அவரை அமரச் சொல்லி 30 நிமிடம் ஜெயலலிதா பேசியிருக்கிறார். எந்தெந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் என நரசிம்மன் அறிவுரை சொன்னதும் ஜெயலலிதா குறுக்கிட்டு, பிரைவேட் லைஃப் ஆஃப் சேர்மன் மோயோ புத்தகத்தை படித்திருக்கிறீர்களா? அதில் தலைமை பண்புகளை கற்கலாம். அந்த புத்தகத்தை நீங்களும் படியுங்கள் என்றார். அதாவது, பொது வாழ்க்கையில் இருப்பதால் அறிவுரைகளையெல்லாம் என்னால் பின்பற்ற இயலாது என்பதைத்தான் இப்படி நரசிம்மனுக்கு ஜெயலலிதா உணர்த்தியிருப்பார். நரம்பியல் டாக்டர் விஎல் அருள் செல்வன் அளித்த சாட்சியத்தில் 23/9/2016 அன்று மதியம் 1 மணிக்கு ஜெயலலிதாவின் வலது கையில் நடுக்கம் ஏற்பட்டது. இது மூளையில் ஏற்பட்ட அதிர்வினால் இருக்கலாம். பொதுவாக நீரிழிவு நோயாலும் இரத்த கொதிப்பாலும் இது ஏற்படும். இதனால் பக்கவாதம் உண்டாகும். ஆனால் அப்படி எதுவும் ஏற்படவில்லை. இருப்பினும் 3 முறை அவருக்கு வலிப்பு வந்தது. ஒவ்வொரு முறையும் 2 கைகளிலும் மாறி மாறி வந்தது. ஒரு முறை முகத்தில் சிறிதளவே ஏற்பட்டது. அதனை மற்றவர்களால் எளிதில் பார்த்து புரிந்து கொள்ள முடியாது என்றார். 2016 செப்டம்பர் 23 தன்னுடைய செயலாளர்களையும் தலைமைச் செயலாளரையும் அழைத்து, உடல்நிலை சரியில்லாததால் மெடிக்கல் அப்சர்வேஷனில் 4-5 நாட்கள் இருக்க வேண்டும் என்று ஜெயலலிதா சொல்லியிருக்கிறார். அதே தினம் சாந்தா ஷீலா நாயரும் ஜெயலலிதாவை பார்த்திருக்கிறார். இதனை முதல்வரின் செயலாளர் வெங்கடரமணனும் சாந்தா ஷீலா நாயரும் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனின் சாட்சியத்தில் 23/9/2016 அன்று சிசியு வார்டில் அறையின் 2008 முதல்வர் சிகிச்சை பெற்றபோது சசிகலா, இளவரசி மற்றும் அவரது குடும்பத்தினர், முதல்வரின் செயலாளர்கள், தலைமைச் செயலாளர், சில அமைச்சர்களும் அப்போது அங்கிருந்தார்கள் என சொல்லியிருக்கிறார். ஆனால் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை அளித்த சாட்சியத்தில் 23/9/2016 அன்று 5 மணிக்கு முதல்வரை பார்க்க முற்பட்ட போது பார்க்க முடியவில்லை என பதிவு செய்திருக்கிறார். மயக்க மருந்து நிபுணர் ரமா தேவி பெரும்பாலும் ஜெயலலிதாவின் அறையில் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். முதலில் ஜெயலலிதாவை அவர் பார்த்தபோது அவர் அதிக ஆபத்துள்ள நோயாளி, ஹைலி ரிஸ்க் பேஷண்ட் ஆக இருந்திருக்கிறார். பிறகு ஸ்டேபிள் ஆனார். 23/9/2016 அன்று ஜெயலலிதாவுக்கு எல்வி ஃபெயிலியர், லங் இன்ஜுரி ஏற்பட்டு தற்காலிக பேஸ்மேக்கர் பொருத்தப்பட்டிருந்தது. இதய அறுவை சிகிச்சை நிபுணர் எல்எஃப் ஸ்ரீதர் ஜெயலலிதாவின் எக்கோ எக்ஸ்ரேவை பார்த்ததில் 2 புறமும் வெள்ளையாக நீர் கோர்த்திருந்ததை கண்டார். நுரையீரலில் நீர் கோர்த்திருந்தது வெஜிடேஷன் செப்சிஸ் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம். ஆபத்தான நிலையில் இருந்தாலும் அவர் ஸ்டேபிள் ஆகவே இருந்தார் என வாக்குமூலத்தில் ஸ்ரீதர் சொன்னார். சுவாச நோய் தொற்றால் சில சமயங்களில் மூச்சு விடும்போது விசிலடிக்கும் சத்தத்தை உணர்வதாக மருத்துவரிடம் ஜெயலலிதா சொல்லியிருக்கிறார். டாக்டர் ஆர் நரசிம்மன் சத்தத்தை பதிவு செய்யலாம் என்றார். டாக்டர் சிவகுமார் சத்தத்தை பதிவு செய்ய முயன்றபோது அதனை சரியாக செய்ய முடியாமல் போனது. அப்போது ஜெயலலிதா, தியேட்டரில் முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்களின் விசில் சத்தம் கேட்பது போல உள்ளது என சிவகுமாரிடம் தெரிவித்திருந்தார். இந்த உரையாடல் ஆணைய விசாரணை நடந்து கொண்டிருந்த போதே 2018 ஊடகங்களில் வெளியானது. 2016 செப்டம்பர் 27 அன்றுதான் ஜெயலலிதா மூச்சு திணறலுடன் டாக்டர்களுடன் பேசினார். அந்த ஆடியோவில் என்ன இருந்தது என கேட்கலாம். தொற்று நோய் மருத்துவர் ராம் கோபாலகிருஷ்ணன் ஜெயலலிதாவுக்கு எண்டோகார்டிசிஸ் நோய்க்கு சிகிச்சை அளித்து இதயத்தில் 16 மில்லிமீட்டர் அளவு வெஜிடேஷனால் பாதிக்கப்பட்டிருந்ததை கண்டறிந்தார். அறுவை சிகிச்சைக்கு உண்டான அறிகுறியான வால்வு துளைத்தல், நுரையீரல் வீக்கம் பற்றியும் சொல்லி 28/9/2016 அன்று வால்வு அறுவை சிகிச்சையை விரைந்து உரிய நேரத்தில் மேற்கொள்ள பரிந்துரைத்திருக்கிறார். இப்படி பல மருத்துவர்களின் சான்றுகள் மற்றும் மருத்துவ பதிவுகளிலிருந்து கிடைத்த செய்தி இதுதான். அப்போலோவில் ஜெயலலிதா அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து வெளியே வந்து சுயநினைவடைந்தார். அவரது நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளித்து அதற்கான காரணங்களையும் மருத்துவர்கள் கண்டறிந்தனர். 1 வாரத்திலேயே ஜெயலலிதாவை குணமடைய செய்தனர்.